முஹர்ரம் மாதத்தில் கலியாணம் நடந்ததென்றும் சஃபர் மாதத்தில் கலியாணம் நடந்ததென்றும் இப்படி ரிவாயத்துகளிலே சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுக்கு கல்யாணத்தினுடைய வயது 21 என்றும் அவர்களுக்கும் அதுபோன்று 5 என்றும் சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது. ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு 21 பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 15 கல்யாணத்தினுடைய வயது. ஆகவே அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னிலையிலே இந்த கல்யாணம் சிறப்புற நிறைவு பெறுகிறது. ஆகவே வந்த ஜனங்கள் அத்தனை பேர்களுக்கும் தானே சிறப்பான முறையிலே அவரவர்களுக்கு தகுந்த மரியாதைகள் செய்து அவரவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவரவருடைய இல்லங்களுக்கு தானே திரும்பி சென்றார்கள். ஆகவே மணமக்களாகி 2 ஹஜ்ரத் மௌலா அலியும் பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமலையில் தங்கி அங்கே இருக்கும் போது தங்கை பொருந்திய தோர் பாத்திமாம் நாயகத்தினுடைய திருமனையிலே தங்கியிருக்கின்றார்கள். அப்படி மணமக்கள் தங்கியிருக்க வேண்டிய அந்த நாளையில் அதாவது ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுடைய திருமனைக்கு அவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுமே, புதுப்பெண்ணை அனுப்பி வைக்க வேண்டுமே, அந்த நாளை எதிர்பார்த்து அதாவது அவர்களுக்கு சீர் சீதனம் கொடுக்க வேண்டுமே, அதற்கு வேண்டிய ஜாமான்களையும் தயார் செய்து நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுடைய திருமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய அருமை கண்மணியான மகள் பாத்திமாவை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே பாத்திமாவே திருமகளே உண்மை திரு ஹபிஜாபத்த கண்ணின் மணியே வேதம் புகழ வந்த திருவிளக்கே கல்பு புகந்தோரி கனிவர்க்கமே தன்னுடைய அருமை மகளை அவங்களுடைய மனமாற வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள், மகளே பாத்திமாவே நீங்கள் கணவருடைய வீட்டுக்கு புருஷருடைய வீட்டுக்கு வாழப் போகின்றீர்கள். ஆகையினால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புத்தி போதனைகள், நான் சொல்லக்கூடிய அந்த நல்ல பொன்மொழிகள் உங்களுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்து நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள். அந்த நல்ல உபதேசத்தை செய்து முடித்து ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களையும் தானே அழைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல உபதேசங்களையும் தானே சொல்லி நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன என்ன சீதன பொருள்கள் கொடுக்கின்றார்களே, ஆனால் சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு கொடுத்த சீதன பொருள் அதாவது ஈச்சு நாறு நாள் நெய்யப்பட்ட ஒரு கட்டில், ஈச்சு ஓலையினால் பின்னப்பட்ட ஒரு பாய், இன்னும் அதாவது அவர்களுக்கு போர்த்திக் கொள்வதற்கு ஒரு புதற்பு போர்வை, ஈச்சு நார்களை கொண்டு நிரப்பப்பெற்ற இரு தலைகணைகள், இன் தண்ணீர் எடுத்து வைப்பதற்கு ஒரு மண் பாத்திரம், இன்னும் தண்ணீர் எடுப்பதற்கு ஓர் தோல் துருத்தி, இன்னும் அதாவது கோதம்பை திரிப்பதற்கு ஒரு திருகை, இப்படி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சீதன பொருள். சுபஹானல்லாஹ், உலக நாயகியாகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவர்களுக்கு கொடுத்து சீதன பொருள். இன்றைக்கு அருமை தாய்மார்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு பின்னால என்ன சீதன பொருள்கள் போகின்றது, எவ்வளவு சீதன ஜாமான்கள் போகின்றது என்பதை பற்றி நாம் அறிவோம், எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது காலத்துக்கு ஏற்ற முறையில அந்த காலத்துல எல்லாம் பித்தாள ஜாமான்களா போகும். ஆனா இப்ப நாகரிகமான காலத்துல அதாவது எவர்சில் ஒரு பாத்திரமா ஒரு பெண்ணுக்கு பின்னால போகின்றது. அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆகையினால் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவர்களுக்காக கொடுத்த சீதன பொருள். இந்த சீதன பொருளை பெற்றுக்கொண்ட பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க புருஷன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் அந்த ஒவ்வொரு பொருளையும் அபுபக்கர் சித்தீக் அவர்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டார்கள். உமகத்தாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்டார்கள். இப்படி ஆளுக்கொரு ஜாமான்களை எடுத்துக்கொண்டார்கள். நமது நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளுக்காக கொடுக்கப்பட்ட சீதன பொருள்களில் அந்த கம்பளத்தையும் கலகனியும் தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளையும் பாத்திமா, தன்னுடைய மகள் பாத்திமாவையும், தன்னுடைய மருமகன் ஹசரத் மௌலானி அவர்களையும் இரண்டு பேர்களையும் தான் அன்போடு அழைத்து அவங்களுக்கு மன நிறைவோடு மங்களம் அழைத்து கொண்டு மாணவி வந்திடுமாறி ஹசரத் அலி தங்களின் திருமனைக்கு இல்லத்திற்கு அழைத்து கொண்டு வந்த நேரத்தில் அவங்களுடைய இல்லத்திற்கு அழகு எடுத்து வைக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவனையும் நினைத்து அவங்களுடைய மனசு நிறைவோடு சந்தோஷத்தோடு இறைவனை புகழ்ந்தவர்களாக ஹசரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய திருமனைக்குள் தானே காலடி எடுத்து வைக்கின்றார்கள். அப்படி அவர்களை கொண்டு போய் தானே வைத்து அந்த சீதன ஜாமான்களை எல்லாம் கொண்டு போய் வைத்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மன நிறைவோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய மகளையும் மருமகன் ஹசரத் அலி அவர்களையும் இரண்டு பேர்களையும் தான் அவங்களுடைய மன நிறைவோடு தானே வாழ்த்தி போற்றி சந்தோஷமான முறையிலே தன்னுடைய மகளை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள். என்னுடைய அருமை கண்மணியான மகளே பாத்திமாவே, ஆனால் நீங்கள் நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்கு பெரிய ஒரு பெரிய செல்வத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கணவருக்கு நீங்கள், அதாவது அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்களுக்கு ஹிதுமத்தாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால்தான் நாளை தியாமத்தில் அல்லாஹ்வுடைய அருளையும் நேசத்தையும் அவனுடைய பாசத்தை நீங்கள் பெற முடியும் என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு உபதேசம் சொன்னார்கள். நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நாமும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று அந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது சிறிதளவேனும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனம் நோகும்படியாகவோ, அவங்களுடைய மனம் வேதனைப்படும்படியாகவோ, அவங்களுடைய மனதி அதாவது வேதனைப்படக்கூடிய முறையிலேயோ எந்த ஒரு நடத்தையும் எந்த ஒரு வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததல்ல. அந்த முறையிலே நடந்து அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதான் சொல்லுவார்கள், நாயன் வணக்கம் போல் தன் புருஷனுக்கு நாடி சிதுமத்து செய்வீராகில் கொண்ட புருஷன்கால் கீழ் சொர்க்கமன்றி குமான் முகம்மதி அருளி செய்தார். சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை. பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னார்,
அவங்கவுங்களுடைய கணவருடைய காலடிக்கு கீழே அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. அதுபோலவே பிபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வாழ்க்கையில் அதுபோன்று நடந்தார்கள். ஆண்டவனுடைய அருளையும் பெற்றார்கள், கணவருடைய நேசத்தையும் பெற்றார்கள். ஆகையினால் அவ்வேற்பட்ட அந்த பாத்திமாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டிய அருமை தாய்மார்கள் நாமளும் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிறைவோடு மணமக்களாகி இரண்டு பேர்களும் ஹஸ்ரத்து அலி அல்லாஹு தஆலா அங்குடியில் தானே இருந்து சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாய் வாழ்ந்து வாரார். சங்கை போரின் தீரும் சிறப்புடனே செல்வமாக வாழ்ந்து மாறார்கள். சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மனமங்கலமான முறையிலே மதீனா நகரத்தில் மணமக்கள் இன்புற்று வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்தை, அவங்களுடைய கல்யாண வைபவத்தை, அவங்களுடைய மங்களத்தினுடைய ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று சிறப்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, ஆனால் அவர்களை எப்படி மனநிறைவோடு அவர்கள் வாழ்த்தினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் சொல்லி வந்தோம். அதே நேரத்தில் இந்த மனமங்கலமாகி இந்த மஜ்லிஸில் வந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமளுக்கும் அந்த மங்களத்தினுடைய நன்மை கிடைக்க வேண்டும், அதனுடைய ஒரு நன்மை நம்மளுக்கும் கிடைக்க வேண்டும். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த முறையிலே தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத்து செய்து நல்ல அன்பையும் நல்ல பாசத்தையும் நேசத்தையும் பெற்றுக்கொண்டார்களோ அதுபோன்று ஒவ்வொரு நபிமார்களுடைய மனைவி மக்கள் மனைவிகளும் அதுபோன்று நடந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவங்கவுங்களுடைய பாசத்தை பெற்றார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நிலையோடு இந்த பாத்திமா நாயகத்தினுடைய நாயகியினுடைய திருமணத்தை நடைபெறுத்திக் கொள்கின்றோம். அதாவது பிபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்தில் அவங்களுடைய மங்களகரமாகி அந்த மஜ்லிஸில் எந்த அளவுக்கு சஹாபாக்களும் சஹாபா பெருமக்களும் வந்திருந்து கூடியிருந்து வாழ்த்தினார்களோ அதுபோன்று அவங்களுடைய கல்யாணத்தை மங்களத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்றென்றும் மங்களமும் சங்கையும் என்றென்று நிலவ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றோம். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இரண்டு பேர்களும் இன்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் பிபி ஃபாத்திமா நாயகி தன்னுடைய கணவருக்கு எந்த முறையில் நடந்து கொண்டார்கள், எந்த முறையில் இறைவனுடைய வணக்கத்தை அனுஷ்டித்து நடந்தார்கள் என்பதனை சற்று சுருக்கமாக சொல்லி நடைபடுத்துகின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபை அழகுள்ள பாட்டி முத்தி நாயகியாகி சங்கை பரிந்தியதோ பாத்திமாவும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். ஆனால் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் சதா எந்த நேரமும் இறைவனுடைய அச்சமும் இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் அவர்களுடைய உள்ளத்தில் மேலிட்டிருந்தது. அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் எளிமையான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். சுருக்கமாக சொன்னார் பிபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது பிறருக்கு தானம் செய்வதில்
பிறருக்கு வழங்குவதில் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த முறையில் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனம் முடிக்கப்பட்ட கல்யாணம் முடிக்கப்பட்ட அன்று காலை சுபுஹுடைய நேரத்தில் வாசலில் ஒரு எளியவர் வந்து நின்று சவால் செய்கின்றார்கள். எந்த முறையில் சவால் செய்கின்றார்களேயானால், அருமை நாயகத்தினுடைய திருமகனாகிய பாத்திமாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், உலகிற்கு ஒரு முத்தே நபி மகளே உண்மை பதி ஜாபத்த கண்ணிமணியே தேசம் புகழ வந்த திரவியமே தவிக்காத மங்கனியே தெளிந்தமே எளியவர் வாசல்ல வந்து சவால் செய்கின்றார். நான் ரொம்ப வயதாளி, நடக்க இயலாதவன், குளிருடைய தன்மை எனக்கு பொறுக்க முடியவில்லை, ஆதாகிலும் ஏதாகிலும் உங்களுடைய திருக்கரத்தினால் என்னுடைய குளிரை போக்குவதற்கு தகுந்த உதவியாக உபகாரமாக எனக்கு நீங்கள் ஏதேனும் தந்துதர வேண்டும் என்று வாசலில் வந்து நின்ற அவர் சவால் செய்கின்றார். அதை கேட்ட பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய நினைக்கின்றார்கள், ஆண்டவனே வாசலில் ஒருவர் வந்து சவால் செய்கின்றாரே, அவர்களுக்கு நாம் எதை எடுத்து அவர்களுடைய மனது சந்தோஷப்படும்படி அவங்களுடைய குளிர் போகும்படி நாம் எதை எடுத்து ஹரியா கொடுப்போம் என்று அழகு பொருந்தியதோர் பாத்திமாவும் அவர்கள் அகற்றில் நினைத்த அவர்கள் நிற்கின்ற போதி வாசம்புகழ் கொண்ட பாத்திமாவும் அவர்கள் வாசலிலே நிற்கின்ற எளியவர்க்கு என்ன முதல் எடுத்து ஹதியா செய்வோம் என்று எண்ணி அவர்களுமே வந்தினீ இவ்விதமாக பிபி பாத்திமா நாயகி வாசலிலே சவால் செய்கின்ற எளியவர் அவர்களுக்கு நாம் எதை எடுத்து ஹதியா கொடுப்போம் என்று நினைத்தார்கள். குளிர் போக்க வேண்டிய அளவுக்கு நாம் ஹதியா செய்ய வேண்டும். அப்படியானால் அவங்களுடைய சிரேகத்தை போர்த்திக் கொள்வதற்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டுமே என்று பார்க்கும் பொழுது அவங்கள் அணிந்திருந்த ஒரு பழைய சட்ட குப்பாயம் ஒன்று இருக்கிறது. இதை எடுத்து நாம் ஹதியா செய்வோமா என்று மனதில் நினைத்தார்களாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுகின்றது. அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களை எச்சரிக்கின்றது. அதாவது தனக்கு எது பிரியமான ஒரு பொருள் இருக்கின்றதோ அந்த பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹதியா செய்தால்தான் அதனால் நமக்கு நன்மையும் அதனால் நமக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது என்று இறைவசனம் சொல்லி காட்டுகின்றது. அதை மனதிலே நினைத்த பிபி பாத்திமா நாயகி, அதாவது அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட அருமநாயகன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருக்கரத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த வயதமாகி அந்த சட்டக்குப்பாயம், அந்த கல்யாண மங்களகரமான நேரத்திற்கு அணிந்திருந்த அந்த சட்டக்குப்பாயத்தை எடுத்து வாசலிலே வந்த எளியவர்களுக்கு ஹதியா செய்தார்களாம். அதை பெற்றுக்கொண்ட அந்த எளியவர்கள் மன நிறைவோடு திரும்பிச் சென்றார்கள். ஆகவே அன்று காலை அருமை நபி அவர்கள் பாத்திமாவுடைய இல்லத்திற்கு வந்து தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகள் பாத்திமாவை காணுகின்ற போது அவர்கள் பழைய சட்டக்குப்பாயத்தை அணிந்திருந்தார்கள். அது கண்ட நபி கேட்கின்றார்கள், என் ஆறு கண்மணியே மகளே பாத்திமாவே, உங்களுக்கு நிக்காக முடிந்ததல்லவா? ஆகவே அப்படி கல்யாண பெண்ணாக மணப்பெண்ணாக இருக்கின்ற நீங்கள் பழைய குப்பாயத்தை பழைய சட்டையை நீங்கள் அணிந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய கல்யாணத்துக்கு அணிந்திருந்த அந்த சட்டக்குப்பாயத்தை எங்கே என்று அருமனைப்பி வாயிலிருந்து கேட்டார்கள். அது கேட்ட பிபி பாத்திமா மாயகி தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகின்றார்கள், உலகம் புகழுகின்ற யா முஹம்மதே எங்கள் உண்மை போரிந்தியதோர் பாவாக என்று அழகு பொருந்தியதோர் பாத்திமாவும் அன்போடு சொல்லிடுவோர் பாவாயிடத்தில்
வாசலிலே வந்து தொறி எளியவர்க்கு நாதே எடுத்து மேகதியா செய்தேன் இவை தூதரே. அருமை பாபா அவர்களே, வாசலில் வந்த ஒரு எளியவருக்கு நான் அணிந்திருந்த அந்த குப்பாயத்தை ஹதியாத் செய்தேன் என்று சொன்னார்களா? அது கேட்டு நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை மகளே, அது உங்களுடைய கல்யாணத்திற்காக வேண்டி அணிவிக்கப்பட்ட குப்பாயம் அல்லவா, அதை ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், அருமை பிதாவே, என்னிடம் இருப்பது ஒரு பழைய குப்பாயம், ஒன்று அந்த புதிய குப்பாயம். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டியபடி எது நம்மளுக்கு பிரியமான பொருள் இருக்கின்றதோ அந்த பொருளை ஹதியா செய்யாதவரை ஆண்டவனுடைய திருப்தியை, ஆண்டவனுடைய ஒரு அருளை பெற முடியாது என்று சொல்வதற்கு இணங்க, எனக்கு திருப்தியான அந்த புதிய குப்பாயத்தை அந்த எளியவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளையும் நேசத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாவே, இதுதான் நான் செய்தது என்று அந்த நாயகி சொன்னார்கள். அதை கேட்ட அருமை நபி அவர்கள் உள்ள பூரிப்போடு மன நிறைவோடு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்களாம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முறையில் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பீவியினுடைய வாழ்க்கையிலே சதா ரொம்ப எளிமை நிறைந்திருந்தது. சதா அவங்களுடைய வாழ்க்கையில் பகலெல்லாம் பட்டினியாக இருக்கக்கூடிய நேரங்கள் இருந்தது. பகல் நேரங்களிலே உணவு கூட இல்லாதபடி அவர்கள் அதிகமான முறையிலே இறைவனுடைய அனுஷ்டானத்தில் மூழ்கி இருந்திருக்கின்றார்கள், வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய இபாதத்தில் இருக்கின்ற அவர்கள், அதாவது கூடியவரை கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கின்ற பொருளை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவிதத்தை கழித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஒரு நாள் முழுவதும் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான உணவுக்கோ உணவுப் பொருள்களுக்கோ இல்லாதிருக்கின்ற பொழுது ஹசரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றி சாயங்கால நேரத்தில் அந்த ஊரை சார்ந்த ஒரு வியாபாரி, அதாவது வியாபார பொருள்களை ஒட்டகத்தில் கொண்டு வந்திருக்கின்றார், அந்த பொருள்களை இறக்கி வைக்க வேண்டும், அதற்கு கூலியால் தேடுகின்றார்கள். அப்படி கூலியால் தேடுகின்ற பொழுது ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று அந்த கூலியை தான் செய்வதாக ஏற்றுக்கொண்டு அந்த வர்த்தக பொருள்களை ஒட்டகத்தில் கொண்டு வந்த அந்த வர்த்தக பொருள்களை எல்லாம் இறக்கி அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்களாம். அப்படி சேர்க்கின்ற பொழுது இரவு அதிக நேரமாகிவிட்டது. ஆனால் அவ்வளவு உழைப்பும் அவ்வளவு கஷ்டத்தோடும் அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததின் பின்பு அந்த அதை பொருளை கொண்டு வந்த அந்த வர்த்தகர் கொடுத்த கூலி எவ்வளவு? ஒரு திரகம் கொடுத்தார்களாம். அந்த ஒரு திரகத்தை பெற்றுக்கொண்ட ஹசரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடை பஜாருக்கு விரைந்து சென்றார்கள். விரைந்து சென்று பார்க்கும் பொழுது அங்கே கடைகள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன. ஆனால் வாங்க வேண்டிய பொருள் வாங்க வேண்டுமே என்று பார்க்கும் போது ஒரு கடை அடைக்கும் தருவாய் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கடைக்கு ஓடி சென்று ஒரு திருகத்தை கொடுத்து தனக்கு தேவையான கோதுமையை தானே வாங்கிக் கொண்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பி வர வேண்டிய நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற பீவி பாத்திமா நாயகி தன்னுடைய கணவருடைய வருகையை கண்டு அவசரமாக இடம்பிடித்து அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த கோதுமையை இரவோடு இரவாக பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய கைகள் எல்லாம் சிவக்கக்கூடிய முறையிலே அவர்கள் திருகி திரித்திருக்கின்றார்கள். கை சிவக்க மாவு அரைத்தும் கண் சிவக்க அடுப்பறித்தும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்ட பாத்திமா என்று அவர்களை புகழ்ந்து சொல்லுகின்றார்கள்.